ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் நீட் என்சிஆர்டி தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நான் ஃபாலோ பண்ண சில திங்ஸ் வந்து எனக்கு என் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது. அந்த திங்ஸ்லாம் என்னென்ன, அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மெயினாக ஃபாலோ பண்ணது க்வெஷ்சன் பேங்க். ஓகேவா? அது எந்த க்வெஷ்சன் பேங்க் அப்படின்னா, ஏஆர்எஸோட க்வெஷ்சன் பேங்க் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, பிகாஸ் அதில் வந்து நம்ம என்சிஆர்டி கொஷின்ஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால என்சிஆர்டியில் வந்து ஈச் லைன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸும் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ பயாலஜியில் எனக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த கொஷின் பேங்கும் ஃப்ளாஷ் கார்ட்ஸும். இதில் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது லைன் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை நம்ம கேட்சப் பண்ணுற மாதிரி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்சிஆர்டியை தான் மெயினாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஸோ மற்ற நம்ம கோச்சிங் புக்ஸை வந்து நம்ம முன்னாடி ரிவ்யூ பார்த்துருந்தாலும், லைக் இப்போ வந்து நம்ம கோச்சிங் மாடியூல் வந்து நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போது அந்த கொஷின் ஏதாவது நியூ டாபிக்லேருந்து வந்தது, அது புக்கில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோச்சிங் மாடியூலே ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் நம்ம மெயினாக நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா, என்சிஆர்டியை ரிவைஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? என்சிஆர்டியில் உள்ள டயக்ராம்ஸு, டயக்ராம்ஸ்க்கு கீழே அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்சிஆர்டி வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் நியூ நியூ பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ நேம் வந்து மென்ஷன் பண்ண முடியாது, பட் சில கோச்சிங்கோட கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு அந்த பேப்பர் வந்து இருக்கும். லைக் இப்போ வந்து மூணு சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூட் பண்ணாமல் வெறும் பயாலஜி மட்டும் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும், வெறும் பாட்டனி மட்டும் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸு, வெறும் ஜுவாலஜி மட்டும் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அந்த கொஷின் பேங்க் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பயாலஜிக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது, லைக் இப்போ வந்து நீங்கள் ஜுவாலஜிக்கு மட்டும் ஃபுல்லாக அந்த ஒரு இப்போ ஒரு 100 கொஷின் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஜுவாலஜி மட்டும் இருக்கும், பாட்னி இன்க்ளூட் பண்ணாமல் வெறும் ஜுவாலஜி மட்டும் இருக்கும். அதில் 11th ஜுவாலஜி மட்டும் தனியாக, 12th ஜுவாலஜி மட்டும் தனியாகலாம் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த லெசன்ஸில் நம்ம வீக்காக இருக்கும், எந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எல்லா லெசனையும் படிக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ஒரு பெஸ்ட் ஐடியா. பயாலஜியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மார்க்கை நம்ம அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இண்டிவிஜுவலாக ஜுவாலஜி தனியாக, ஜுவாலஜி கிளாஸ் 11 ஜுவாலஜி, கிளாஸ் 12 ஜுவாலஜி, நெக்ஸ்ட் கிளாஸ் 11 பாட்டனி, கிளாஸ் 12 பாட்டனி, இதை நம்ம தனியாக பிரித்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதும்போது எங்கே நம்ம வீக்காக இருக்கோம், எங்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வீக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த வீக்காக இருக்க சாப்டர் எடுத்துக்கிட்டு திரும்பி ரிவைஸ் பண்ணணும் என்சிஆர்டி. அங்கே கொஷின் பேங்க் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க சாப்டர் நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நமக்கு எங்கே வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து மார்க் வந்து என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை அப்படின்னா அதில் க்ரோத் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் இருக்கிற அந்த கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் திங் வந்து டயக்ராம்ஸ். ஓகேவா? காலையில் நீங்கள் வந்து பயாலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக என்ன பண்ணுங்கள், எல்லா டயக்ராம்ஸையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. லைக் வந்து இன்றைக்கி நான் ஒரு ஃபஸ்ட்டு 6 லெசனோட டயக்ராம் வந்து நான் தரவாக பார்ப்பேன், நெக்ஸ்ட்டு 6 லெசனை நாளைக்கு வந்து தரவாக பார்ப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டயக்ராம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த டயக்ராம்ஸ்லேருந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு இந்த டயக்ராம் தராங்க அப்படின்னா, உங்களால் இதுலேருந்து எந்தெந்த க்வெஸ்சன் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் திங்க் பண்ணுங்க அப்படின்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அது மாதிரி கோச்சிங் மாடியூல்ஸ் பின்னாடியும் இருக்கும், நிறைய கொஷின் பேப்பர்லையும் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ரிவிஷன் இஸ் த கீ. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கும்போது அதை ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. டைரக்ட் கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க என்சிஆர்டியை அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேவா? இதுதான் பயாலஜிக்குள்ள பாயிண்ட்ஸ். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் பேங்கை ரிவைஸ் பண்ணுங்கள். க்வெஷ்சன் பேங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் க்வெஷ்சன் பேப்பர் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் வீக் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி அந்த வீக் ஏரியாவை எடுத்து என்ன பண்ணுங்கள், என்சிஆர்டியை ரிவைஸ் பண்ணி திரும்ப க்வெஷ்சன் பேங்கை நீங்கள் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி.
கெமிஸ்ட்ரி வந்தப்பறம் என்ன இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், ஆர்கானிக் இருக்கும், இன்ஆர்கானிக் இருக்கும். இப்போ இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து சம்ஸை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சம் வந்து இந்த மாடலில் வர சம்மை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த சம்மை வந்து போட முடியும். அந்த நேரத்தில் நமக்கு ஃபார்முலாஸும் ஞாபகம் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணியிருக்கணும் ஃபார்முலாவை. ஸோ ப்ராக்டிஸ் ரிவைஸ் ரிப்பீட், இதை தான் நம்ம பண்ணணும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? ஸோ என்சிஆர்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாடல் நான் நிறைய போட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப அதே போட வேண்டியதில்லை, ஜஸ்ட் பார்த்துக்கலாம். புது மாடலாக இருக்குது, இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பரேட் நோட்டில் எழுதி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டு பார்க்கணும். ஓகேவா? அதான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு. அதில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக மாறும். நெக்ஸ்ட் திங் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஆர்கானிக். ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்சிஆர்டியில் இருக்க அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? மெயினாக என்சிஆர்டியில் இருக்க ரியாக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கும் கொஷின் தான். இப்போ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோச்சிங் மாடியூலில் இருக்க சம்மையோ இல்லை கொஷின் பேப்பரில் இருக்க சம்மையோ வந்து நம்ம சம்மில் கொஷினை வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு புது எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனை இப்படி கேட்கலாம், லைக் வந்து இன்டர்மீடியட் கேட்குறாங்களா, எந்த ரியாக்ஷனுக்கு இன்டர்மீடியட் கேட்குறாங்க, எந்த நேமிங் ரியாக்ஷன் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, இந்த மாதிரிலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஷின்ஸ் தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு தடவை எல்லா ரியாக்ஷனையும் பாருங்கள். ரியாக்ஷனை பார்த்துட்டு ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்கள். பார்க்காம எழுதி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்கானிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நியூ நியூ கொஷின்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா எக்ஸ்போஷர் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆகும்போது உங்களால் புதுசாக ஒரு ஆர்கானிக் கொஷின் கேட்கும்போது உங்களால் திங்க் பண்ண முடியும். அண்டு நேமிங் ரியாக்ஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மெக்கானிசம்லேருந்து எல்லாமே தரவாக தெரிகிற மாதிரி என்ன பண்ணுங்கள், வச்சுக்கோங்க. அந்த நேமிங் ரியாக்ஷனை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ஆர்டர்லாம் இருக்கும்ல, இதோட ஸ்ட்ரென்த் ஆர்டர், நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேம் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல எல்லா என்சிஆர்டியில் ஃபுல்லாக படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சில நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ரொம்ப எதுவுமே இல்லாத நோட்ஸாக பார்க்காம கரெக்டாக கண்டென்ட் இருக்க நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை சர்ச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரியான நோட்ஸ் நிறைய நோட்ஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க ஃப்ரீயாக டீச் பண்ணும்போது அவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இந்த அன் அகாடமி இது மாதிரி உள்ளதெல்லாம். அப்போ அதில் வந்து அந்த மாதிரியான நோட்ஸை வந்து நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹேண்டில் பண்ண அந்த இன்ஆர்கானிக்கை நம்ம சும்மா செல்ஃப் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும். பட் அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எது இம்பார்ட்டனோ அதுக்கு ஃபோக்கஸிங் வந்து அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸை சர்ச் பண்ணுங்கள், அதை வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் இன்ஆர்கானிக் வந்து ஒரு ஈஸியான வே, அது முடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் வந்து அடிக்கடி மறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு உங்களுக்கு முடிகிற வரைக்கும், உங்களுக்கு ட்ரைன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் வந்து எவ்வளோ படிக்க முடியுதோ அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஈஸி சாப்டர்ஸ், மாட்ரேட் சாப்டர்ஸ், டப் சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம 3 தான் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் ஈஸி சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஈஸி சாப்டர்ஸில் உள்ள ஃபார்முலாஸ் ப்ளஸ் சம் வந்து சால்வ் பண்ண தெரிகிற மாதிரி இருக்கணும். மாட்ரேட் சாப்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து நல்லா தரவாக தெரிகிற மாதிரியும் அதை வச்சு என்னால் ஓரளவு சம்மை வந்து போட முடியும், அந்த மாட்ரேட் சாப்டர்ஸில் ஈஸியான சம் கொடுத்தாங்கன்னா என்னால் போட முடியும் அந்த லெவலுக்கு உங்கள் ஃபார்முலாஸை தரவை பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மூணுமே நல்லா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை எனக்கு ஃபிசிக்ஸ் வரல அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தது அப்படின்னா அந்த சாப்டர்ஸை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. மாட்ரேட்டாக இருக்கிறதுல ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. டஃப்பாக இருக்க சாப்டர்ஸில் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக அதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு இது வரல அப்படின்னா இது ரெண்டுலேயும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இதை போடாமல் இருக்காதிங்க. இதுலேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஈஸி அண்ட் மாட்ரேட் சாப்டர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது நமக்கு வராதே அப்படின்னு விட்டுறாமல் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இதை வச்சு நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து உங்களுக்கு ஈஸி சாப்டர்ஸில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிலெலாம் அதிகமான ஃபோக்கஸை கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சம் போடும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை அங்கே யூஸ் பண்ணோம்ல, அப்போ இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸ் வந்து அங்கே வரும். ஓகேவா? ஸோ அதனால் எதையுமே விடாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு ட்ரை வந்து பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் திங், எந்தெந்த மாதிரியான விஷயம்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகியே படிக்காமல் சில பேர் இருப்பாங்க, ஓகேவா? நல்லா படிச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த 1 மந்த்தில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி புக்கே தொடாமல் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. ரிவைஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக படிங்க, ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக தெரியுமோ அதை திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுறக்கூடாது, அதான் ஃபஸ்ட் திங். ஸோ தெரிஞ்சதை கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு கண்டினியூஸாக டெஸ்ட்டை அட்டன் பண்ண வேணாம். ஒரு 3 டேஸ் ஒன்ஸ், வீக்லி வந்து ட்வைஸ், இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் திங், டெஸ்ட் முடிஞ்சப்பறம் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு டெஸ்ட்டில் வந்து எக்ஸாம்பிள், ஒரு 420 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 425 வாங்குறீங்களா இல்லை 423 வாங்குறீங்களா, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, எந்த சப்ஜெக்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் என்ன வந்து புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற உங்களோட மிஸ்டேக்ஸையும் உங்களோட க்ரோத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். முடிஞ்சளவு டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணாமல் ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், கொஷின் பேங்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். மோஸ்ட்டாக வந்து இந்த ஆகாஷில் வந்து இது என்சிஆர்டி மட்டும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக கவர் பண்ணியிருக்க மாதிரி அவங்க வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்சிஆர்டி மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த பயோ மாலிக்யூல்ஸ், இந்த பாலிமர்ஸ், இந்த மாதிரியான லெசன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸையும் நீங்கள் பார்த்துக்கங்க, ஓகேவா? ஸோ கூடிய வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.